அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இன்று முதல் கொரோனா தடுப்பூசி. நாடு முழுவதும் தயார் நிலையில் 10,000 அரசு மருத்துவமனைகள். சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை மேலும் 25 ரூபாய் உயர்வு. ஒரே மாதத்தில் 125 ரூபாய் அதிகரித்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. கல்பாக்கம் அணுமின் நிலையத்தால் கதிர்வீச்சு அபாயம். 14 கிராமங்களில் பத்திரப்பதிவுக்கு தடை. தமிழகம் முழுவதும் தீவிர வாகன சோதனையில் பறக்கும் படையினர். உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்படும் ரொக்கம் பறிமுதல். கிருஷ்ணகிரி பாம்பாறு அணையிலிருந்து நீர்வரத்து திடீர் நிறுத்தம். முன்னறிவிப்பின்றி தண்ணீரை நிறுத்தியதால் விவசாயிகள் ஏமாற்றம். தமிழ் கற்க முயன்றாலும் தன்னால் அந்த முயற்சியில் வெற்றி பெற முடியவில்லை என மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். சீனா பாகிஸ்தான் எல்லை மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் கண்காணிப்பு பணிக்காக சிந்து நேத்ரா செயற்கைக்கோள் விண்ணில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டு உள்ளது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் 2021 மற்றும் 2022 ஆண்டுக்காக 2937 கோடி ரூபாய் மதிப்பிலான பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளது. முகேஷ் அம்பானி வீட்டருகே காரில் வெடிபொருட்கள் வைக்கப்பட்ட சம்பவத்துக்கு ஜெய்ஷ் உல் ஹிந்த் தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. டிக்டாக் பிரபலம் உயிரிழந்த விவகாரத்தில் மகாராஷ்டிரா மாநில வனத்துறை அமைச்சர் சஞ்சய் ரத்தோர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். செங்கோட்டை முற்றுகை சம்பவம் பாரதிய ஜனதா கட்சியால் திட்டமிடப்பட்டது என டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் கொரோனா தொற்று பரவல் மீண்டும் அதிகரித்து இருப்பதால் உணவு விடுதிகள் வணிக வளாகங்கள் உள்ளிட்டவை மூடப்பட்டுள்ளன. விஜய் ஹசாரே கிரிக்கெட் தொடரில் விதர்பாவுக்கு எதிரான ஆட்டத்தில் தமிழகம் 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர் ரோஹித் சர்மா டெஸ்ட் தரவரிசையில் முதல் முறையாக 8வது இடத்துக்கு முன்னேறியுள்ளார். புனேயில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் இடையேயான 3 ஒருநாள் போட்டிகளை ரசிகர்களின்றி நடத்துவதற்கு மகாராஷ்டிர மாநில அரசு அனுமதி அளித்துள்ளது. முதியவர்கள் மற்றும் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி இன்று முதல் தொடங்குகிறது. தமிழகத்தில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 45 முதல் 60 வயது வரை கூட்டு நோய் உள்ளவர்கள் என 1,60,00,000 பேர் கண்டறியப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இன்று முதல் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி போடப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கூறுகையில், 45 வயதுக்கு மேற்பட்டோருக்கு ஏதேனும் நோய் இருந்தால் முன்னுரிமை அடிப்படையில் தடுப்பூசி போடப்படும் என தெரிவித்தார். நாடு முழுவதும் 10,000 அரசு மருத்துவமனைகளில் இலவசமாக தடுப்பூசி செலுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டார். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அணுமின் நிலைய சுற்றுவட்டார 14 கிராம பகுதிகளில் குறிப்பிட்ட சர்வே எண்களில் உள்ள நிலங்களை பத்திரப்பதிவு செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் சென்னை அணுமின் நிலையம், இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் மற்றும் பாபா அணு ஆராய்ச்சி மையம் உட்பட பல்வேறு பிரிவுகளில் அணுமின் நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. அணுமின் நிலைய பாதுகாப்பு மற்றும் சுற்றுப்புற கிராம பகுதிகளின் பாதுகாப்பு கருதி குடியிருப்பு உள்ளிட்ட பல்வேறு கட்டுமான பணிகளை மேற்கொள்ளவும் மற்றும் அவற்றை கண்காணிப்பதற்காக கதிரியக்க பகுதி உள்ளூர் திட்டக்குழுமம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் அணுமின் நிலையத்தை சுற்றியுள்ள அணு கதிர்வீச்சு பாதிப்பு ஏற்படும் என கருதப்படும் சுற்றுப்புற 5 கிலோமீட்டர் தொலைவிற்குள் வரும் கிராமங்களான மாமல்லபுரம், சதுரங்கப்பட்டினம், கொக்கிலமேடு, மெய்யூர், எடையூர், கல்பாக்கம்,
மணமை, குன்னத்தூர், நெய்குப்பி, கடும்பாடி, புதுப்பட்டினம், ஆமைப்பாக்கம், நெல்லூர், விட்டிலாபுரம் ஆகிய பகுதிகளில் பேரிடர் மற்றும் அவசர காலங்களின் போது பொதுமக்களை வெளியேற்றுவது மிகவும் சிரமத்திற்குள்ளாகும் என்பதால் சுற்றுப்புறத்திற்குள் வரும் கிராம பகுதிகளில் குறிப்பிட்ட சர்வே எண்களில் உள்ள இடங்களை பத்திரப்பதிவு மேற்கொள்ள வேண்டாம் என நிலா கமிட்டி உறுப்பினர் செயலரின் சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை மேலும் 25 ரூபாய் உயர்த்தப்பட்டு 835 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சர்வதேச சந்தையின் கச்சா எண்ணெய் விலையின் மதிப்பை அடிப்படையாக வைத்து எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் மட்டுமின்றி சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையையும் தீர்மானிக்கின்றன. பெட்ரோல் மற்றும் டீசல் விலை தினசரி மாற்றியமைக்கப்படுகிறது. ஆனால் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை பொதுவாக மாதத்தின் முதல் மற்றும் பிற்பாதியில் மாற்றியமைக்கப்படும். அதன்படி பிப்ரவரி மாதத்தில் 3 முறை சமையல் எரிவாயு விலை உயர்த்தப்பட்டது. கடந்த பிப்ரவரி 14 தேதி சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 50 ரூபாய் உயர்த்தப்பட்டது. இதனால் அதன் விலை 785 ரூபாயாக உயர்ந்தது. இந்நிலையில் பிப்ரவரி மாதத்தில் 3 முறையாக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்த்தப்பட்டு 785 ரூபாயிலிருந்து 810 ரூபாயாக அதிகரித்தது. இந்நிலையில் தற்போது மேலும் 25 ரூபாய் உயர்த்தப்பட்டு சிலிண்டர் ஒன்று 835 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதனால் பொதுமக்கள் பெரும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் தஞ்சை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தேர்தல் நிலைக்குழு செங்கிப்பட்டி அரசு பொறியியல் கல்லூரி அருகே வந்த ஒரு காரை சோதனை செய்ததில் அதில் ஆவணங்கள் இல்லாத 239,000 ரூபாய் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் திருவையாறு வட்டாட்சியர் அலுவலக கருவூலத்தில் ஒப்படைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த பாம்பாறு அணை கால்வாயில் மலர் தூவி தண்ணீர் திறந்த ஆட்சியர் பின்னர் உடனடியாக தண்ணீர் நிறுத்தப்பட்டதால் விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ளது பாம்பாறு அணை. பாசன கால்வாய் மூலம் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள சுமார் 4000 ஏக்கர் நிலங்கள் என கால்வாய் சுமார் 30 கிலோமீட்டர் தூரம் பாசன வசதி பெறும். மேலும் மறைமுகமாக நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதன் மூலம் சுமார் 6000 ஏக்கருக்கு மேல் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும். தற்போது இந்த அணை நிரம்பியதால் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் கடந்த 24 தேதி பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அதன்படி கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திர பானுரெட்டி 24 தேதி பாசனத்திற்கு தண்ணீரை திறந்து வைத்தார். தொடர்ந்து சுழற்சி முறையில் 105 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படும் என தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டது. தொடர்ந்து விவசாயிகள் மகிழ்ச்சியில் இருந்த வேளையில் எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் உடனடியாக அடுத்த நாளே நீர்வரத்து நிறுத்தப்பட்டு கால்வாய்கள் நீர்வரத்தின்றி காய்ந்து கிடக்கிறது. இதனால் விவசாயிகள் பெருத்த ஏமாற்றம் அடைந்துள்ளனர். புதுச்சேரி சபாநாயகராக இருந்தவர் சிவக்கொழுந்து. இவர் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினராக கடந்த 2016 பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தொடர்ந்து கடந்த 2019 ஆண்டு சபாநாயகராக இருந்த வைத்தியலிங்கம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியில் தன் பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து துணை சபாநாயகராக இருந்த சிவக்கொழுந்து சபாநாயகராக பதவியேற்றுக் கொண்டார். இந்நிலையில் தற்போது அவர் தனது சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்து துணைநிலை ஆளுநர் தமிழிசைக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் தன்னுடைய உடல் நலத்தை கருத்தில் கொண்டு தனது சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்வதாக கடிதத்தில் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே சபாநாயகர் சிவக்கொழுந்துவின் மகன் ரமேஷ் மற்றும் சகோதரர் ராமலிங்கம் ஆகியோர் காரைக்காலில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தருமபுரி மாவட்ட எல்லையில் பறக்கும் படையினர் தொப்பூர் சுங்கச்சாவடி அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது சேலத்திலிருந்து தருமபுரி வழியாக வந்த ஒரு காரை நிறுத்தி சோதனை செய்தனர். அந்த காரில் சிவன் என்பவர் உரிய ஆவணங்கள் இல்லாமல் 295,000 ரூபாய் பணம் எடுத்து வந்தது தெரிய வந்தது. அந்த நபரிடம் பணம் குறித்த ஆவணங்கள் ஏதும் இல்லாததால் பணத்தை பறிமுதல் செய்து பறக்கும் படையினர் அதனை தருமபுரி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். விழுப்புரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தேர்தல் பரப்புரை கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டார். அப்போது அவர் திமுக காங்கிரஸ் கட்சிகள் குடும்ப ஆட்சி அமைப்பவை என்றும் ஒருபோதும் மக்களை பற்றி கவலைப்பட்டது இல்லை என்றும் விமர்சித்தார்.
தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனையொட்டி தமிழகம் முழுவதும் துணை ராணுவப்படை வீரர்கள் தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக வர தொடங்கியுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து 500 துணை ராணுவத்தினர் சென்னையிலிருந்து சிறப்பு ரயில் மூலம் ஈரோடு ரயில் நிலையத்திற்கு வந்தனர். இவர்கள் திருச்சி, மாநகர், கரூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களுக்கு தேர்தல் பாதுகாப்பு பணிகளுக்காக அனுப்பி வைக்கப்படுவார்கள். இவர்களின் பணிக்காக 92 துணை ராணுவத்தினர் தற்போது பாரியூரில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இங்கே ஒசூரில் பெரிய ப்ராப்ளம் இல்லை நாங்கள் நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டுருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ரொம்ப வேஸ்ட் ஏரியா ப்ளஸ் பாப்புலேஷன் டென்ஸாக இருக்காங்க. ஆனால் இந்த பொழுதுபோக்கு அம்சம்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே இல்லை ஒசூரில். பெங்களூருக்கு இப்போ வேலைக்கு போயிட்டு வருது, நிறைய பிரச்சனை இருக்குது. கொஞ்சம் பஸ் வசதி கூட அதிகமாக இல்லை. அதனால் மெட்ரோ ட்ரெயின் வந்து பொம்மசந்தர் வரைக்கும் வந்துட்டு இருக்குது. அந்த பொம்மசந்தர் வரைக்கும் மெட்ரோ ட்ரெயின் ஒசூருக்கு வந்து கொண்டு வந்தால் போதும் எங்களுக்கு. இந்த மக்களுக்கு வந்து பொதுவாக வந்து வெளியில் எங்கேயாவது போகணும்னா கொஞ்சம் தூரமாக இருந்துச்சுன்னா பஸ் வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் இந்த பக்கம் தாலுகா ஆஃபீஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் ஷேர் ஆட்டோ மூலிமா அதை கொஞ்சம் கொடுத்தா கொஞ்சம் ப்ரைஸும் கம்மியாக இருக்கும், சீக்கிரமாக வந்துடலாம், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ராமநாயக்கன் ஏரி ஒன்று இருக்குது, அதுக்கு முன்னாடி பார்க்கு மெயின்டைன் ஃபஸ்ட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா அது எல்லாமே போட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போது எதுவுமே அதை பராமரிக்கவே இல்லை. நம்ம ஊருக்கு இந்த நல்ல வசதி இல்லாமல், நல்ல வழி இல்லாமல், ரோடு இல்லாமல், நம்ம மசானத்தில் வந்து போகிறதுக்கு வழி இல்லாமல் பப்ளிக்கு நம்மளுக்கு தொண்டை கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் அது வந்து செய்யணும்னு நம்ம கேட்டுக்கொள்ளிருக்கிறோம். தண்ணீர் பிரச்சனை என்பது இன்றைக்கு தலைவிரித்து ஆடுக்கொண்டிருக்கின்றது. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் முழுமையாக ஒசூர் மற்றும் சுற்றில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளுக்கு இதுவரைக்கும் எட்டவே இல்லை என்று சொல்லலாம். அதே போல் குடியிருப்பு பகுதியில் சாலை வசதிகள் இதுவரைக்கும் மேம்பாடு செய்து தரவில்லை. இதனால் மக்கள் இரவு நேரங்களில் செல்வது சிரமமாக உள்ளது, தொழிற்சாலைகளுக்கு செல்வது சிரமமாக இருக்கிறது. அதே போல் கழிவுநீர் கால்வாய்கள் கூட இன்னும் முழுமை பெறாத ஒரு நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு ஒசூரை பொறுத்தவரை. அதுவும் இல்லாமல் ஒகேனக்கல் தண்ணி விட்டு ராமநாயக்கன் ஏரியும் போட்டிங்கெல்லாம் விட்டு ஒரு நல்ல சுற்றுலாத்தரம் மாதிரி ஏற்படுத்தலான்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அது ஃபஸ்ட்டு அந்த தூர் வாடுறதோட சரி அது பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் எதுவுமே பண்ணவும் கிடையாது. அப்புறம் மலை கோயில் இருக்குது, அதுவும் மெயின்டைன் கோயில் மட்டும்தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்களா, அது பக்கத்தில் பார்க்குன்னு ஒன்று வச்சுருக்காங்க, அது ப்ரைவேட் கூடுறேன்னு சொன்னாங்க, அதுவும் மெயின்டைன் பண்ணவே இல்லை. இப்போ அங்கே பார்த்திங்கன்னா சாயந்தரம் 7 மணிக்கு மேலே போக முடியாத அளவுக்கு இப்போது செயின் பறிக்கிறது பர்ஸ் அடிக்கிறதுன்ற அதுவும் 2-3 இது ராபர்ட்லாம் நடந்துருச்சு அங்கேயும். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த தமிழக மாநில எல்லையாக உள்ள கக்கனூர் கிராமத்தில் பாரம்பரிய எருதுவிடும் விழா நடைபெற்றது. இதில் கர்நாடகா, தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து 500க்கும் மேற்பட்ட காளைகளும் பங்கேற்றன. இவ்விழாவினை காண 10,000க்கும் அதிகமான பார்வையாளர்கள் குவிந்திருந்த நிலையில் எருது விடுவது தொடர்பாக சில தரப்பினரிடையே மோதல் எழுந்துள்ளது. இதனால் பாகலூர் போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைக்க முயன்றபோது கூட்டத்தில் இருந்து கல் வீசியதில் பாகலூர் இன்ஸ்பெக்டர் பழனிசாமிக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. பின்பு அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 28ஆம் தேதி தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடப்படுகிறது. மதுரை விரகனூர் அருகே அமைந்துள்ள கருப்பு பிள்ளை ஏந்தல் பகுதியில் வீதிதோறும் அறிவியல் கண்காட்சி எனும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் அப்பகுதியில் பயிலும் 100க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்கள் நமது அன்றாட வாழ்வில் அறிவியல் எவ்வாறு பயன்படுகிறது என்பதை விளக்கும் வகையில் புவியீர்ப்பு விசை, மேல்நோக்கு கீழ்நோக்கு விசை, நீரின் அழுத்தம், மெட்ரோ ரயில், நீராவி மற்றும் எரிமலை சீற்றம் உள்ளிட்ட அறிவியல் சார்ந்த படைப்புகளை மாணவர்கள் காட்சிப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கல்வி அலுவலர் சுவாமிநாதன் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் கலந்து கொண்டதோடு நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள், பெற்றோர்களும் அரசு பள்ளி மாணவர்களின் கண்டுபிடிப்புகளை கண்டு வியந்து பாராட்டினர். நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள், பெற்றோர்களும் அரசு பள்ளி மாணவர்களின் கண்டுபிடிப்புகளை கண்டு வியந்து பாராட்டினர். புதுச்சேரியில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் தீவிர வாகன சோதனையில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நகரப்பகுதியில் பாரதி வீதியில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் கண்டெய்னர் லாரி ஒன்று நின்று கொண்டிருந்தது. அதன் ஓட்டுநரிடம் வணிக வரித்துறையினர் விசாரித்ததில் முன்னுக்கு பின் முரணான பதில் அளித்ததால் கண்டெய்னர் லாரி ஒதியஞ்சாலை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது.
இதையடுத்து போலீசார் கண்டெய்னர் லாரியை சோதனை செய்ததில் வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு இடையே போதைப் பொருட்களை மூட்டை மூட்டையாக கட்டி மறைத்து வைத்து கடத்தியது தெரிய வந்தது. அவற்றின் மதிப்பு சுமார் 10 லட்சம் ரூபாய் என போலீசார் தெரிவித்தனர். தொடர்ந்து கண்டெய்னர் லாரியின் ஓட்டுநரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் சேனாபதி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சபரிமுத்து இவர் கடந்த 18ஆம் தேதி வயலுக்கு தண்ணீர் பாய்ச்ச சென்றவர் வீடு திரும்பவில்லை. இது தொடர்பாக அவரது மனைவி திருமானூர் போலீசாரிடம் புகார் கொடுத்தார். விசாரணையில் சபரிமுத்து பக்கத்து வயலில் பன்றிக்காக வைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் சிக்கி இறந்தது தெரிய வந்தது. மேலும் இது வெளியில் தெரிந்தால் போலீசில் தான் மாட்டிக்கொள்வோம் என்ற பயந்து மின்வேலியை அமைத்த அந்த தோட்டக்காரர் உடலை வெட்டி கொள்ளிடத்தில் போடலாம் என பதுக்கி வைத்திருந்ததும் தெரிய வந்தது. இது தொடர்பாக 3 பேரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளது. இந்நிலையில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் விஜய கார்த்திகேயன் தலைமையில் சட்டமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கண்காணிப்பு குழுவினர், பறக்கும் படையினர் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் விளக்கம் அளித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள அதிராம்பட்டினம் புதுத்தெருவைச் சார்ந்த அபுபக்கர் சித்திக் மகன் நவாஸ் என்பவர் தனது உறவினர் வீட்டிற்கு சென்றிருந்தார். வீட்டில் யாரும் இல்லாததை அறிந்த சிலர் வீட்டின் பின்புறம் வழியாக வீட்டின் கதவை உடைத்து பீரோவில் இருந்த 7.5 பவுன் தங்க நகை மற்றும் 26,000 ரொக்கப்பணத்தையும் எடுத்து சென்றனர். இதுகுறித்து நவாஸ் அதிராம்பட்டினம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு கொடைக்கானலில் மாணவ மாணவிகளுக்கு அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போட்டிகள் நடத்தப்பட்டது. வாட்ஸ்அப் உதவியுடன் மாணவிகளுக்கு கேள்வி பதில் போட்டி மற்றும் ஓவியப் போட்டிகளுக்கு வான் இயற்பியல் ஆய்வகத்தால் அழைப்பு விடுக்கப்பட்டு கேள்வி பதில் போட்டிகள் நடத்தப்பட்டது. மேலும் அறிவியல் வளர்ச்சி குறித்த ஓவியங்களை தபால் மூலம் பெற்றும் இப்போட்டிகள் நடத்தப்பட்டது. இப்போட்டிகளில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகளுக்கு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஆத்மநாதன் பரிசுகளை வழங்கினார். சென்னை குன்றத்தூர் திருவள்ளுவர் நகரைச் சேர்ந்தவர் உஸ்மான். இவர் தனது மகள் அப்சனா மற்றும் மகன் சுசிலுடன் செம்பரம்பாக்கம் ஏரியை சுற்றி பார்க்க சென்றுள்ளார். ஏரி அருகே மூவரும் விளையாடு கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக உஸ்மானின் 2 பிள்ளைகளும் ஏரியில் தவறி விழுந்துள்ளனர். உஸ்மான் பிள்ளைகளை காப்பாற்ற தண்ணீரில் குதித்துள்ளார். அருகே இருந்தவர்கள் காப்பாற்ற சென்றுள்ளனர். உஸ்மானை காப்பாற்றி கரைக்கு கொண்டு வந்தபோது அவர் உயிரிழந்தார். மேலும் தண்ணீரில் மூழ்கிய அப்சனா, சுசில் ஆகிய இருவரை தேடும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கரிசல்பட்டி அருள்மிகு பைத்தம்மாள் பொம்மையசாமி திருக்கோவிலில் கொழுக்கட்டை தம்பிரான் கும்பிடு பெருவிழா நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு முதல் நாள் நிகழ்ச்சியாக தெய்வீக பாடல்கள் அடங்கிய மெல்லிசை, கும்மியாட்டம், சேவையாட்டம், தேவராட்டம் ஆகியவை நடந்தன. கரிசல்பட்டி பெரிய காப்பு பெரிய வீட்டிலிருந்து தேவதுந்தி முழங்க கோவிலுக்கு வில்வக்கூடைகள் கொண்டு வரப்பட்டன. திருச்சி, கரூர், திண்டுக்கல், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து 50க்கும் மேற்பட்ட தம்பிரான் மாடுகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து அழைத்து வரப்பட்டது. தொடர்ந்து தம்பிரான் மாடுகளுக்கு ஓட்டப் போட்டி நடைபெற்றது. இதில் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த தம்பிரான் மாடு முதல் இடத்தை பிடித்தது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் பொள்ளாச்சி சாராட்சியர் தலைமையில் அனைத்துக் கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கட்சியினர் முறையாக கடைபிடிக்க வேண்டும், வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு வேட்பாளர் உள்ளிட்ட 3 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் உள்ளிட்ட தேர்தல் விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. மாம்பழம் நாடா? முதல் முதல் மாம்பழம் உற்பத்தி பண்ண இடமா? மாம்பழமா? மாம்பழமா? சேலம். இது தமிழ்நாடு? சேலம். ஆப்பிரிக்கா? தமிழ்நாடா? டி நகர். கேரளா? அது சாப்பிடதான் தெரியும் நம்மளுக்கு, அது எங்கெல்லாம் உற்பத்தி தெரியாதுண்ணா.
சிங்கப்பூர் இந்தியா. கடலூர் புதுவை சாலையில் பெரிய காட்டுப்பாளையம் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது கடலூரை நோக்கி வந்த மினி லாரி ஒன்றை நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் கமலஹாசன் படம் போட்டு மக்கள் நீதி மையம் என்று பொறிக்கப்பட்டிருந்த 3 மூட்டை பனியன்கள் மற்றும் 3 மூட்டை சில்வர் டப்பாக்கள் ஆகியவை கொண்டுவரப்பட்டது தெரிய வந்தது. இதனை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து கடலூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். ஒகேனக்கல் அருவியில் குளிக்க தமிழகம், கர்நாடகம், ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். தொடர்ந்து கடந்த சில நாட்களாக நீர்வரத்து அதிகரிப்பால் விடுமுறையை கொண்டாட ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கலில் குவிந்ததால் களை கட்டியது. மெயின் அருவி, சினி அருவி, பரிசல் துறை உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலை மோதியது. அங்கு சுற்றுலா பயணிகள் ஆயில் மசாஜ் செய்து அருவியில் குளித்தும் பரிசல் சவாரி செய்தும் மீன் சமைத்தும் உண்டு மகிழ்ந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே நெரும்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஜீவா. இவரது நண்பர் முகமதுல்லா உட்பட நண்பர்கள் சிலர் அருகில் உள்ள பாலாற்று நீர்நிலையில் குளிக்க சென்றனர். அப்போது முகமதுல்லா நீரில் மூழ்கி உயிரிழந்தார். தகவல் அறிந்த திருக்கழுக்குன்றம் போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் வணிகர் சங்க பேரவை தலைவர் விக்ரமராஜா தனியார் கடையை திறந்து வைத்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மாநில அரசு கட்டுக்குள் கொண்டுவரவும் அறநிலையத்துறை சார்ந்த கோயில்களின் வாடகையை தள்ளுபடி செய்ய வேண்டும், இந்த ஆட்சி எங்களுக்கு ஏமாற்றத்தை அளிப்பதாகவும் தெரிவித்தார். புதுக்கோட்டையில் அரசு உதவி பெறும் பள்ளியில் பணியாற்றும் உடற்கல்வி ஆசிரியர் ஒருவர் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக காவலர் தெருவிற்கான உடற்பயிற்சிகளை அளித்து வருவது மக்கள் மத்தியில் பாராட்டை பெற்றுள்ளது. செம்பாட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த முத்துராமலிங்கம் என்பவர் உடற்கல்வி ஆசிரியர் பயிற்சி பளுதூக்கும் பயிற்றுனர் படிப்பை முடித்தவர். தற்போது புதுக்கோட்டையில் உள்ள அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளியில் பணியாற்றி வரும் முத்துராமலிங்கம் இலவசமாக பயிற்சி நிறுவனம் ஒன்றை தொடங்கி அதில் புதுக்கோட்டை மட்டுமல்லாமல் பிற மாவட்டங்களில் இருந்து வருகை தரும் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு காவலர் தேர்வுக்கான உடற்பயிற்சிகளை அளித்து உதவி புரிந்து வருகிறார். இவரிடம் பயிற்சி பெற்ற 100க்கும் மேற்பட்டோர் தற்போது காவல்துறை, தீயணைப்புத்துறை, ரயில்வே உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணியாற்றி வருகின்றனர். இது மட்டுமின்றி காமன்வெல்த் மற்றும் தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகளில் பளுதூக்கும் போட்டியில் 18க்கும் மேற்பட்ட தங்க பதக்கங்களை வென்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து கொடுத்த தடகள வீராங்கனை அனுராதாவும் ஆரம்ப கட்டத்தில் இவரிடம்தான் பயிற்சி பெற்றார். அவங்க குடும்பத்துக்கும் சரி, இந்த தமிழ்நாட்டுக்கும் சரி, இந்தியாவிற்கும் சரி நிச்சயம் வந்து பேர் சுட்டுவாங்க. இந்தியன் ட்ரைனிங் அகாடமி மூலம் பயிற்சி பெற்றவர்கள் எல்லாருமே சாதனை மனிதர்களாக மாறுவார் நோக்கத்துக்கு தான் நான் உருவெடுப்பாங்கன்னு சொல்லி தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கு முன்னாடி வரையும் எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது, நம்மளால் ஃபிசிக்கல் பண்ண முடியுமோ முடியாதோ அப்படின்றது. இங்கே வந்து அகாடமியில் சேர்ந்ததுக்கப்புறம் ரன்னிங் எல்லாமே வருது, கன்ஃபார்ம் தோட்டை அச்சீவ் பண்ணிடலாம் சார். இப்போ நல்ல மிகச்சிறந்த முறையில் தான் சார் எங்களுக்கு நல்ல பயிற்சி அளிக்கிறாங்க. நாங்கள் அந்த 100ம் சரி, லாங் ஜம்பும் சரி, ஷார்ட் புட்டும் சரி, நாங்களாம் ஒன்றுமே தெரியாமல் இருந்தோம் சார். நாங்கள் எல்லாத்தையுமே இப்போ பர்ஃபெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். சார் மாதிரி வந்து ஒரு நல்ல பர்ஃபெக்டாக பண்ணிட்டு கொடுக்குறாங்க, நாங்கள் நல்லா பண்ணுறோம் சார். பணம் கொடுத்தால் கூட சரியாக பயிற்சி அளிக்காதவர்கள் மத்தியில் இலவசமாக பயிற்சி அளித்து மாணவர்களை தேர்வில் வெற்றியடையும் அளவிற்கு செய்யும் முத்துராமலிங்கத்தின் செயல் போற்றுதலுக்கு உரியதே.
செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு, மதுராந்தகம், திருப்போரூர், செய்யூர், திருக்கொள்ளுக்குன்றம், வண்டலூர் ஆகிய பகுதிகளில் அரசியல் கட்சி பிரமுகர்கள் வருகைக்காக எழுதப்பட்டிருந்த சுவர் விளம்பரங்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் சிலைகள் இதுவரை மூடப்படவில்லை. ஆங்காங்கே ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டிகள் வருவாய்த்துறையினர் அப்புறப்படுத்தி வருகின்றனர். மேலும் செங்கல்பட்டு சுங்கச்சாவடி மற்றும் வாகன தணிக்கையும் நடைபெறுகிறது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்து ஈட்டி வீரம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் முருகேசன். இவரும் இவருடைய இரண்டு நண்பர்கள் சேர்ந்து நள்ளிரவிற்கு மேல் நியூ திருப்பூரில் உள்ள காட்டுப்பகுதியில் முயல் வேட்டைக்கு சென்றுள்ளனர். இதில் வேட்டைக்கு பயன்படுத்தும் ஏர்கன் எனப்படும் வேட்டை துப்பாக்கியை கொண்டு வந்துள்ளனர். அப்போது தவறுதலாக துப்பாக்கி வெடித்ததில் முருகேசனின் தோல் மீது குண்டு பாய்ந்தது. இதனால் பயந்து போன மகேந்திரனும் நண்பரும் தப்பி ஓடினர். பின்னர் முருகேசன் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு பெருமாநல்லூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு தலைமறைவானவர்களை தேடி வருகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு சேலம் தருமபுரி மாவட்ட எல்லையில் உள்ள தொப்பூர் சோதனைச் சாவடியில் போலீசார் 24 மணி நேரமும் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் மாவட்டம் முழுவதும் அரசியல் கட்சிகள் பண விநியோகத்தை தடுக்க தொப்பூர், காடுசெட்டுப்பட்டி, ஒகேனக்கல், பாப்பிரெட்டுப்பட்டி, மஞ்சவாடி, அனுமன் தீர்த்தம், கோட்டப்பட்டி, திப்பம்பட்டி, காரிமங்கலம், பஞ்சப்பள்ளி உள்ளிட்ட மாவட்ட எல்லைகளில் அனைத்து பகுதிகளிலும் போலீசார் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் திறந்தவெளி லாரிகள், வாகனங்களில் வரும் பொருட்கள் நவீன முறையில் கண்ணாடி அமைத்து சோதனை செய்த பின்னரே மாவட்டத்திற்குள் அனுமதிக்கின்றனர். சிவகங்கை அருகே அண்ணா நகரில் மாசிமக தெப்ப திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை மாவட்டங்களிலிருந்து மாடுகள் பங்கேற்றன. மாடுகளை அடக்க 108 மாடுபிடி வீரர்கள் களம் இறங்கினர். இதில் காயமடைந்த 6 வீரர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் இப்போட்டியில் வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளருக்கும் காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கும் பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள தாரபுரம் கிராமத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சேலம் வடக்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது விசைத்தறியாளர்கள் கடனை தள்ளுபடி செய்வோம் என்று 2 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதியை முதலமைச்சர் மறந்துவிட்டார் எனவும், தேர்தலில் வெற்றி பெற வேண்டும், ஓட்டுகளை பெற வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அரசு பல திட்டங்களை அறிவித்து வருகிறது என ஈஸ்வரன் பேசினார். நாகை மாவட்டம் வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் மாசிமக பெருவிழா கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் உற்சவத்தின் நிறைவாக மணிக்கர்ணிகை தீர்த்தத்தில் மீனாட்சி சமேத கல்யாண சுந்தர சுவாமி தெப்பத்தில் எழுந்தருளினார். இதில் 3000 மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவில்பட்டி, கடம்பூர் மற்றும் கங்கை கொண்டான் திருநெல்வேலி ரயில் பிரிவுகளில் இரட்டை அகல ரயில் பாதை பணிகள் நிறைவு பெற்றுள்ளது. இந்த புதிய இரட்டை அகல ரயில் பாதையில் தென்சரக ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் அபய்குமார் ராய் 2 தினங்களுக்கு முன்பு ஆய்வு மேற்கொண்டார். இதையடுத்து கோவில்பட்டி, கடம்பூர் இரட்டை அகல ரயில் பாதையில் 120 கிலோமீட்டர் வேகத்தில் அதிவேக சோதனை ஓட்டம் நடைபெற்றது. கோவில்பட்டியிலிருந்து புறப்பட்ட அதிவேக ரயில் 17.42 கிலோமீட்டர் தூரத்தை 23 நிமிடத்தில் கடந்து கடம்பூருக்கு வந்தடைந்ததாக மதுரை கோட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாணியம்பாடி அருகே சிறுத்தை நடமாட்டம் இருப்பதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் சென்னாம்பேட்டை, ஜாஃபராபாத், பத்தாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் 5 நாட்களுக்கு மேலாக விவசாய நிலங்களில் சிறுத்தை சுற்றித் திரிவதாக வனத்துறையினருக்கு பொதுமக்கள் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் வனத்துறையினர் பத்தாப்பேட்டை பகுதியில் சாந்தராஜ் என்பவரின் விவசாய நிலத்தில் சிறுத்தை நடமாட்டம் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது நிலத்தில் சிறுத்தையின் கால் தடங்கள் கண்டறியப்பட்டது. இதையடுத்து அங்கு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி வனத்துறை அதிகாரிகள் முகாமிட்டுள்ளனர். மேலும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் பவானிசாகர் வனச்சரகத்திற்கு உட்பட்ட தெங்கு மரஹாடா வனப்பகுதியில் ஆதி கருவண்ணராயர் கோவில் அமைந்துள்ளது.
இந்த கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதம் பௌர்ணமி தினத்தன்று மாசிமகம் பொங்கல் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் இந்த ஆண்டு திருவிழா கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கி நிறைவடைந்தது. விழாவில் ஈரோடு, திருப்பூர், கோவை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சுமார் 30,000 பக்தர்கள் வருகை தந்து ஆதி கருவண்ணராயருக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு செய்தனர். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் சென்னை கும்மிடிப்பூண்டியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தேர்தலை பொறுத்தவரை கருத்து கணிப்பை விட மக்கள் கணிப்பே முக்கியம் என்றார். எனவே அதிமுக கூட்டணியினுடைய வெற்றி வாய்ப்பு இந்த தேர்தலிலே மிக பிரகாசமாக இருக்கிறது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள தென் பொதுவக்குடி கிராமத்தில் வயல் வெளிகளில் அனுமதியின்றி சவுடுமண் அள்ளியதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து பரமக்குடி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றபோது போலீசார் வருவதை அறிந்த ஜேசிபி ஓட்டுநர்கள் ஜேசிபி இயந்திரத்தை நிறுத்திவிட்டு தப்பி சென்றனர். பின்னர் ஜேசிபி இயந்திரத்தை பரமக்குடி தாலுகா காவல் நிலையத்திற்கு போலீசார் கொண்டு சென்று விசாரித்து வருகின்றனர். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் கண்காணிப்பு குழுவினர் வாகன சோதனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தமிழக கேரள எல்லைப்பகுதியில் கேரளாவில் இருந்து வந்த 5 காய்கறி வண்டிகளில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டுவரப்பட்ட 19,22,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட பணத்திற்கான உரிய ஆவணங்களை செலுத்திய பின்னர் பெற்றுக் கொள்ளலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு அடையாளம் தெரியாத நபர்களால் வெடிக்குண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதனால் வேலூர் மாவட்டம் காட்பாடி ரயில் நிலைய சந்திப்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காட்பாடி இருப்பு பாதை ரயில்வே காவல்துறையினர் ஜூலி ஜாக் ஆகிய இரு மோப்ப நாய்கள் உதவியுடன் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த பின்னரும் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அரசு மருத்துவமனை பகுதியில் முன்னாள் மற்றும் இன்னாள் முதலமைச்சர் படங்கள் அகற்றப்படாமல் உள்ளன என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மூவேந்தர் முன்னேற்றக் கழகத்தின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற அக்கட்சித் தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தேவர் சமூகத்தினருக்கு தனி இட ஒதுக்கீடு, மதுரை விமான நிலையத்திற்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் பெயரை சூட்டுதல், ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆகிய கோரிக்கைகளை ஏற்கும் கட்சியுடன் கூட்டணி அமைப்போம் என தெரிவித்தார். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததால் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் இதயவர்மன் அலுவலகத்தை அலுவலர்கள் மூடி சீல் வைத்தனர். திருப்போரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் எழுதப்பட்டிருந்த சுவர் விளம்பரங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டன. இனி எழுதப்படும் அனைத்து விளம்பரங்களும் தேர்தல் செலவு கணக்கில் வைக்கப்படும் என வட்டாட்சியர் ரஞ்சினி தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சிவி பட்டறை பகுதியில் தனியார் காலனி தோல் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வந்த ஊழியர்கள் மீது மின்சாரம் தாக்கியதில் 9 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஆனால் உறவினர்களுக்கு உரிய தகவல் கொடுக்கப்படவில்லை என்று தொழிற்சாலை நிர்வாகிகளிடம் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து வாணியம்பாடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததை அடுத்து தஞ்சை மாவட்டத்தில் அரசு சுற்றுலா மாளிகை மற்றும் மாநகர பகுதிகளில் வைக்கப்பட்டுள்ள அரசியல் கட்சி பேனர்கள் மற்றும் சுவரொட்டிகள் மாநகராட்சி ஊழியர்களால் அகற்றப்பட்டது. தேனியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேர்தல் நிதியளிப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் பிரகாஷ் காரத் பெரியகுளம் மக்களின் நீண்டகால கோரிக்கையான மாம்பழம் பதப்படுத்தும் தொழிற்சாலை அமைக்க பலமுறை கோரிக்கை விடுக்கப்பட்டும் நிறைவேற்றப்படவில்லை என குற்றம் சாட்டினார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் நினைவாக கபடி போட்டி நடைபெற்றது. இதில் மொத்தம் 16 அணிகள் கலந்து கொண்டுள்ளன. போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு முதல் பரிசாக 1,00,000 ரூபாயும் சுழல் கோப்பையும் வழங்கப்பட உள்ளது. போட்டியை அப்பகுதி இளைஞர்கள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர்.
தமிழகத்தில் ஏப்ரல் 6ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் எந்தவித அசம்பாவிதமும் இன்றி சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க மத்திய அரசின் இந்தியன் திபெத் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் முகாமிட்டுள்ளனர். உதவி கமாண்டர் படை தளபதி அமித் திவேதி தலைமையில் 91 பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். கரூரில் சட்டப்பேரவை தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த நிலையில் பல்வேறு இடங்களில் அரசியல் கட்சிகளில் பேனர்களை அகற்றும் பணியில் நகராட்சி ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டனர். இதனையடுத்து பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள அரசியல் கட்சிகளின் சுவரொட்டிகள், சின்னங்கள், கொடிகள் ஆகியவை அகற்றப்பட்டன.